அமுகாவோட டர்போ ஒத்துக்கிட்டாச்சு. டர்போ என்ன ஒத்துக்கிட்டேன் சொல்லுங்க, என்ன கேள்வி இது? ஆமா சார், மம்முக்கா எனக்கு பிடிக்க கூடாதா சார்? சார் எனக்கு அவர் பிடிச்சிருக்கு சார், எனக்கு அவர் பிடிச்சிருக்கு சார். ஆண்ட்ரோ செட்டன் ஃபோன் பண்ண சார், என் டேரக்டர் நான் இந்து இங்கே தான் இருக்காங்க, 19 1 இயர் பண்ணவங்க, அவங்கள ஸ்டேஜ் கூப்பிட்டு அவங்க வரமாட்டேன்னு சொல்லிட்டாங்க. ஆண்ட்ரோ செட்டன் வந்து எனக்கு இங்கே வந்து என்னை நல்லா பார்த்துட்டாரு, எனக்கு சாப்பாடு போட்டார், சூப்பராக பார்த்துட்டாரு. ஆறு ஒரு நாள் ஃபோன் பண்ணி மம்முக்கா பேசணும்னு சொன்னார் சார். மம்முக்கா நான் பேசினேன், விஜய் எனக்கா இந்த மாதிரி வாய்ஸ் பேசுகிறேன், ஓகே சார். ஸோ நான் பேசினேன் அவ்வளோதான். அங்கே டேரக்டர் வந்தார், இட்ஸ் ரெஸ்பெக்ட் வாட் இஸ் தேர் இன்னிட்டு. இல்லை எல்லாருடைய ஃபேனும் நான் சார், நல்ல சார் எப்பயுமே சார், நான் இதை நம்பர் வச்சுக்கோங்க சார், எனக்கு அவரே ரொம்ப பிடிக்கும். நான் இன்றைக்கி சினிமாவில் இருக்குன்னு வச்சுக்கோங்க சார், நேற்று சினிமா யாரெல்லாம் பண்ணாங்களோ அதெல்லாம் எங்கெங்கேயோ பார்த்து கற்றுக்கிட்டு இருக்கேன் சார். நான் இந்த எங்கே ஒரு இன்டர்வியூவில் சொல்லுங்கள் சார், காத்தவால் ரெண்டு கா ஷூட்டுக்கு அதிரப்பள்ளி போயிருந்தபோது மம்முட்டி சார் இருக்காருன்னு சொன்னாங்க அந்த ரிசார்ட்டில், நம்ம போட் லீவ். ஸோ நான் கேட்டேன், சாரை வந்து பார்க்கலாமா கேளு, பிகாஸ் ஐ வாண்ட் டேக் ஒரு ஃபோட்டோகிராஃபி. என்னென்னா அது 1 வீக் முன்னாடி தான் மம்முட்டி சார் பண்ண மறுமலர்ச்சின்னு தமிழில் ஒரு படம் பண்ணாங்க. அந்த படத்தை நான் ஏன்னா அந்த படத்தை ஸ்கிரிப்ட் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ரெண்டு பேருமே ஹீரோ தான் அந்த படத்தில், ரஞ்சித் சாரும் சரி மம்முட்டி சாரும் சரி, ரெண்டு பேருமே ஹீரோ தான். அதை சும்மா வந்து என் குழந்தைங்களுக்கு போட்டு காமிச்சு இந்த படத்தை ஸ்கிரிப்டை பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நான் பார்க்க சொல்லுவேன். ஸோ அதுக்கப்புறம் 1 வீக்லேயே நான் அவரை பார்த்தேன் நான், அது எனக்கு பெரிய சர்ப்ரைஸ். ஃபோட்டோ எடுத்துக்கிட்டேன். அப்புறம் எனக்கு ஒரு நாள் கேட்டார், இந்த மாதிரி சொன்னான், சந்தோஷம். எனக்கு அவர்கிட்ட மெசேஜ் வந்தது, என் ஒய்ஃப்லாம் காமிச்சேன், மம்முட்டி சார் எனக்கு மெசேஜ் பண்ணியிருக்கான் காமிச்சேன், தேங்க்யூ விஜய்னு ஒரு மெசேஜ் பண்ணார். அதுவும் எனக்கு ரொம்ப ஐ நான் சின்ன வயசில் பார்த்துருக்கேன், கிரேட் பர்சனாலிட்டிஸ், நான் அட்மையர் பண்ணியிருக்கேன். அவங்க யாராக இருந்தாலும் அவங்க கூப்பிட்டாங்கன்னா அவங்க பேசினாங்கன்னா நான் என்னால் முடியும்னா அது அது எனக்கு சந்தோஷம், டு மேக் மீ ஹாப்பி ஐ டிட் இட். ஓ உங்களோட இன்டென்ஷன் இதுதானா? இன்னும் 1 ஹவரில் எங்கே இருப்பேன்னு எனக்கு தெரியுது சார். ஆ ஆ ஓகே சார், நான் இதெல்லாம் விடுங்க சார். மம்முட்டி சார் ஒரு படத்தில் என்ன மாதிரி பேசினார்ல, அந்த வேதா விக்ரம் வேதாவில் வேதாவில் நான் வந்து நான் அந்த ஃபுட்டேஜ் மட்டும்தான் சார் பார்த்தேன். அவ்வளோ பெரிய ஆக்டரு, நான் நேற்று வந்த பாய் சார், எந்த ஈகோ இல்லாமல் எடுத்து பண்ணும்போது நாளாக என்ன சார் இது? ஸோ தி எவ்ரி திங்ஸ் எல்லாம் நீங்கள் ரைட், உங்களோட நான் நேற்று வந்தவன், நான் வேறு லாங்குவேஜில் இருக்கேன், அவர் அதெல்லாம் யோசிக்கல. இதெல்லாம் பண்ணும்போது என்ன மக்கள் இன்னும் நேசிக்கிறாங்கல்ல, என்னோட ஏ மம்முட்டி சார் எடுத்து பண்ணுறாருன்னா ஏதோ ஒரு மரியாதை என் மேலே வருதுல்ல, ஒரு பர்சன் அது வருதுல்ல, அதெல்லாம் யோசிக்காமல் ஒருத்தர் பண்ணுறாருல. ஸோ பீங் அண்ட் சீன் ஆக்டர் இதை கூட நான் லேர்ன் பண்ணுறேன்னு சொல்கிறேன். புரியுதா உங்களுக்கு? இதெல்லாம் ஒரு எக்ஸாம்பிள் தானே. அடுத்து யாராக வராங்க அப்படின்னா அவங்க நீங்கள் வளர்ந்தவங்க எந்த யுகமும் பார்க்காம வெரி குட்னு சொல்கிற மாதிரி தான் அது மாதிரி ஒரு பிஹேவியர் அது. ஸோ அந்த மனுஷன் கேட்கும்போது நான் எப்படி, எனக்கு மோகன்லால் சார் ரொம்ப பிடிக்கும். ஓகே, மும்பையில் வந்து நான் தங்கியிருந்த ஹோட்டலில் அங்கே இருக்காருன்னு சொன்னாங்க. நாங்கள் வந்து நான் இப்போ பெர்மிஷன் போய் கேட்டு மோகன்லால் சார் ஆஃபீஸில் அவரோட ஆட்டோகிராஃப் வாங்கி ஃப்ரேம் போட்டு வச்சுருக்கேன் ஆஃபீஸில். என் ஆஃபீஸில் நான் ஃப்ரேம் போட்டு வச்சுருக்க ஒரே கையில் தான் அவங்க. ஏ விஷ்ணு நீ கண்டு இல்லை? ஆ ப்ரூஃப் இருக்குது.